கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஒரு நல்ல வாக்குத்தத்த வார்த்தையை தியானிக்க போகிறோம். பொதுவாகவே வேதத்தில் சொல்லுகிற இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் எல்லாம் நம்மை பலப்படுத்தக்கூடியது, உயிர்ப்பிக்கக்கூடியது, வழிகளை செவ்வைப்படுத்தக்கூடியது. ஆகவே இந்த நாளிலும் ஏசாயா 46:11 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சொன்னேன், நிறைவேற்றுவேன், திட்டமணினேன், செய்து முடிப்பேன். இது ஒரு நல்ல அருமையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை நிச்சயமாய் நாம் தியானிக்கும் போது உங்களுக்கு அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. தேவன் எந்த ஒரு காரியத்தையும் சொல்லுவாரேயானால் கண்டிப்பாக அதை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் எதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறாரோ அதைத்தான் அவர் சொல்லுகிறவருமாயும் இருக்கிறார். அடுத்தது, திட்டமணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று சொல்கிறார். திட்டமணினேன் அப்படின்னா நிறைய பிளான் போடுறாராம், திட்டமணுகிறாரா. ஆண்டவர் திட்டமணுகிறது மட்டுமல்ல, அதை தொடங்கி செய்து அதை செய்து முடிக்கிறவராகவும் இருக்கிறார். சரி, திட்டம் பிளானு அப்படின்னா ஏதோ எங்கெங்கேயோ வேற எங்கேயோ எதையோ பரலோகத்தில் அல்லது அங்கெங்கேயோ வானத்தை குறித்து எதையோ குறித்து போடுறாருன்னு நினச்சிடாதீங்க. தேவன் உங்களை குறித்து, உங்கள் வாழ்க்கை குறித்து பல திட்டங்களை போடுகிறாரா? பொதுவாகவே திட்டங்கள் பிளான் அப்படின்னு சொன்னால் நாம் மட்டும்தான் போடுறதா நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களிடத்தில் உங்கள் குடும்ப காரியத்தை குறித்து, உங்களுடைய வாழ்க்கை குறித்து பல திட்டங்களை நீங்கள் வைத்திருப்பீர்கள். உதாரணத்துக்கு குடும்பம் எப்படி நடத்தணும், என்ன செய்யணும், சில திட்டங்களை வைத்திருக்கலாம். பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு சில திட்டங்களை நீங்கள் வைத்திருக்கலாம். வீடு கட்டுவதற்கு சில திட்டங்களை வைத்திருக்கலாம். அல்லது வேலை கிடைக்கணும், எந்த கோர்ஸ் போகலாம், படிக்கலாம், எந்த எக்ஸாம் எழுதலாம், இதிலும் பல திட்டங்களை வைத்து ஒரு வேலை வாங்குவதற்காக பல திட்டங்களை வைத்திருப்பீர்கள். சில பேர் தொழில் தொடங்குவதற்கு அல்லது செய்து கொண்டிருக்கிற தொழிலை முன்னேற செய்வதற்கு பல திட்டங்களை நீங்கள் வகுத்து வைத்திருப்பீர்கள். இன்னும் சொல்லப்போனால் ஊழியம் செய்கிறவர்கள் கூட ஊழியத்தை குறித்து பல திட்டங்களை நீங்கள் போட்டிருக்கலாம். சபையை குறித்து, சபை வளர்ச்சியை குறித்து, இன்னும் பலவிதமான காரியங்களை குறித்து பல திட்டங்களை நீங்கள் வைத்திருப்பீர்கள். ஆனாலும் நம்ம தான் ஏதோ திட்டங்களை போடுறோம், வகுத்து கொண்டிருக்கிறோம், அதன்படி செய்ய போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உங்களை குறித்து நீங்கள் எந்தெந்த காரியத்திலெல்லாம் திட்டம் போட்டிருக்கிறீங்களோ அந்தந்த காரியங்களை குறித்து தேவன் நிறைய பிளான் வச்சிருக்கிறார், திட்டம் போட்டிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் அதை யோசிக்கிறதில்ல, அதை பற்றி நாலேஜும் நமக்கு இல்லாமல் இருக்கு. தேவன் சொல்கிறார், நான் திட்டமணினேன் உங்களை குறித்து, உங்கள் வாழ்க்கை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் குடும்பம், வியாபாரம், தொழில், ஊழியம் எதுவாக இருந்தாலும் தேவன் பல திட்டங்களை உங்களுக்காக அவர் வகுத்து வைத்திருக்கிறார். ஆமென். அந்த திட்டங்களை எல்லாம் ஏற்ற நேரத்தில் கண்டிப்பாய் நிச்சயமாய் உங்களுக்கு அவர் செய்து முடிக்கப் போகிறார். சரி, அது என்னது? ஆண்டவர் சொன்னால் நிறைவேற்றுறார், அவர் திட்டமணுனா அதை செய்து முடிக்கிறார், எப்படி, என்ன காரணமாக இருக்கும் என்று ஒருவேளை நினைத்தீர்களானால், முதலாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வாக்கு மாறாத தேவன். ஆகவே அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் நிறைய பேர் வாக்கு கொடுப்பாங்க, ஆனால் மாறிவிடுவாங்க. சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. சொல்லுவதோடு நிறுத்தி கொள்வாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு அப்படி அல்ல. அவர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறபடியால் சொன்னதை செய்யணுமே, நம்ம சொல்லிட்டோம் அதை செஞ்சு முடிக்கணுமேங்கிற ஒரு அந்த ஒரு வைராக்கியம் ஆண்டவரிடத்தில் உண்டு. ஆகவே வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறபடினாலே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அல்லது எதை சொன்னாரோ அதை கண்டிப்பாய் நிறைவேற்றி முடிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. இரண்டாவது, அவர் உண்மை உள்ளவர், அதாவது பொய் சொல்லாதவர். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினாலே எதை நமக்காக சொன்னாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாய் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆபிரகாமை குறித்து என்னவெல்லாம் சொன்னாரோ அதை ஆண்டவர் நிறைவேற்ற முடித்தார். யோசேப்பை குறித்து, தாவீதை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, தம்முடைய தாசர்களை குறித்து என்னவெல்லாம், அது பழைய ஏற்பாடோ இல்லை புதிய ஏற்பாடோ இருந்தாலும் சரி, அதில் வருகிற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் தேவன் சொன்னதையெல்லாம் நிறைவேற்றி முடித்திருக்கிறார். அவர்கள் வாழ்க்கையில் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையிலும், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாய் அவர் சொன்னதை நிறைவேற்றப் போகிறார். காரணம், அவர் உண்மை உள்ளவர், அவர் பொய் சொல்லாதவர், அவர் சொல்லிவிட்டு செய்யாமல் போயிட மாட்டார். ஆமேன். மூணாவது, அவர் சொன்னதெல்லாம் ஏன் நிறைவேற்றுறார் அப்படின்னு கேட்டால், அவர் மனம் மாறாதவர். ஆமேன். இந்த உலகத்தில் மனிதர்கள் பல பேர் என்ன செய்வாங்க, செய்ய ஆசை இருக்கும், சொல்லுவாங்க, செய்கிறனெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் மனசு மாறிடுவாங்க. ஆரம்பத்தில் இருந்த மனசு கடைசி வரைக்கும் இருக்காது, பாதியில் மனசு மாறிடுவாங்க. செய்கிறன்னு சொல்லதை செய்யாமல் விட்டுருவாங்க, அல்லது நமக்குன்னு வச்சிருக்கிற திட்டங்களை அவர்கள் செயல்படுத்தாமல் விட்டுருவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் மனம் மாறாதவர். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல,
மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல என்று. ஆகவே அவர் மனமாறாதவராக இருக்கிறபடினால கண்டிப்பாய் உங்களுக்கு அவர் சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றப் போகிறார். ப்ரைஸ் தி லார்ட். நான்காவது, ப்ரைஸ் தி லார்ட், அவர் சர்வ வல்லவர். ஆகவே தான் அவர் வந்து சொன்னதை நிறைவேற்ற வல்லவர். நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, உண்மையிலேயே அவங்க ஏமாற்றாமல் செய்யணும்னுலாம் நினைப்பாங்க, ஆனால் அந்தளவுக்கு அவங்களுக்கு அது கெப்பாசிட்டி இருக்காது, அந்தளவுக்கு திறமை இருக்காது, ஞானம் இருக்காது, கையில் பணம் இருக்காது, சப்போர்ட் இருக்காது. ஆக சொன்னதை செய்யலாம்னு நினச்சா கூட அந்தளவுக்கு அவங்களுக்கு திறமையோ ஞானமோ ஆதரவோ இல்லாமல் இருக்கலாம். அந்தளவுக்கு அவங்க வல்லமை உள்ளவர்களாக இல்லாதவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொன்னதை ஏன் நிறைவேற்றுறார் அல்லது திட்டம் பண்ணினதை எந்த சூழ்நிலையிலும் அதை செய்து முடிக்கிறாருன்னா காரணம், அந்த அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருக்குது, வல்லமை இருக்குது, ஞானம் இருக்குது, அந்த அளவுக்கு அவருக்கு எல்லாமே இருக்குது. ஆகவே அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே கண்டிப்பாய் எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகள், தடைகள் வந்தாலும் உங்களுக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுவார், உங்களுக்காக அவர் பண்ணின திட்டங்களை அவர் செய்து முடிப்பார். ஆமேன். அது மட்டுமல்ல, அவர் தேவனாக இருக்கிறபடினாலே சொன்னதை செய்வார். ஒருவேளை மனிதனாக இருந்திருந்தால் நம்ம இன்றைக்கி நிறைய பேர் சொன்னதை செய்வதில்லை. காரணம், அவங்க மனிதர்கள். ஏன் வந்து சொன்ன வாக்கை மாறிட்டாங்க? அவங்க மனிதர்கள். ஏன் மனசு மாறிட்டாங்க? அவங்க மனிதர்கள். ப்ரைஸ் தி லார்ட். ஆனால் ஏன் பாதியில் கைவிட்டாங்க? அவங்க மனிதர்கள். ஆனால் தேவன், அவர் ஒரு தெய்வமாக இருக்கிறபடினால கண்டிப்பாக அவர் மனிதனாக அல்லாமல் தேவனாக இருக்கிறபடினாலே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சொன்னதையெல்லாம் நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறாரோ அவைகளெல்லாம் சீக்கிரமாய் உங்களுக்கு செய்து முடிக்க போகிறார். ஆமேன். சரி, சில பேர் ஒரு கேள்வி கேட்கலாம், என்ன நீங்கள் சொல்கிறது ஒருவேளை வசனத்தின்படி சரியாக இருந்தாலும் என் வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னதெல்லாம் இன்னும் நிறைவேறலையே, இன்னும் பல திட்டங்கள் கர்த்தர் வைத்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன் அல்லது எனக்கு வெளிப்படுத்தினார், ஆனால் அந்த திட்டமெல்லாம் என் வாழ்க்கையில் இன்னும் நடக்கலையே, அது இன்னும் ஏன் அவர் சொன்னது இன்னும் என் வாழ்க்கையில் நிறைவேற்றாமல் இருக்கிறாரு, அவர் போட்ட திட்டங்கள்லாம் என் வாழ்க்கையில் ஏன் நிறைவேறாமல் இருக்கிறது என்று பல பேருக்கு அந்த கேள்வி இருக்கலாம். அதற்கும் காரணம் இருக்கிறது. முதலாவது என்னவென்றால், தேவன் சொல்லுகிறத உடனடியாக நிறைவேற்றுவார் என்று சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது. ஆமேன். அதனதின் காலத்திலே அவர் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே என்னதான் வாக்கு தத்தங்கள் கொடுத்தாலும் அல்லது பல திட்டங்களை வைத்திருந்தாலும் அதை நமக்கு சொல்லியிருந்தாலும் உடனே செய்வார் என்று நாம் எதிர்பார்க்கக்கூடாது. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆக அந்த காலங்கள் வரும்போது, அந்த ஏற்ற வேளை வரும்போது நிச்சயமாய் அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார் அல்லது உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்களை அவர் செயல்படுத்தி முடிப்பார். ஆகவே அந்த காலம் வருவரைக்கும் நாம் பொறுமையாக இருக்கணும், காத்திருக்கணும். ரெண்டாவது, ஏன் என் வாழ்க்கையில் அவர் சொன்னது நிறைவேறலை அல்லது அவர் போட்ட திட்டம் நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னால், அதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் அதற்கு நம்ம தகுதி உள்ளவர்களாக இருக்கணும். ஒருவேளை அவர் சொன்னது நாம் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நம்ம தகுதி இல்லாமல் இருந்தாலும் அவர் சொன்னது நிறைவேற தாமதமாகும். அதற்கு அந்த அளவுக்கு நம்ம பக்குவம் அடையணும். அந்த அளவுக்கு நம்ம தகுதி இல்லாமல் இருந்தால் ஒருவேளை ஆண்டவருக்கு விருப்பமில்லாத வழியில் போய் கொண்டிருக்கலாம், பாவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். இப்படி தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா அவர் நம்ம தகுதிப்படு வரைக்கும், நம்ம பக்குவமடை வரைக்கும், நம்ம பரிசுத்தப்படை வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார். கண்டிப்பாய் அதை நாம் சீர் செய்யும் போது, சரிபடுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற திட்டங்களை கண்டிப்பாய் அவர் செய்து முடிப்பார், சொன்னதை நிறைவேற்றுவார். ஆமேன். மூணாவது, ஏயா என் வாழ்க்கையில் அவர் சொன்னது நிறைவேறலை அல்லது தாமதமாகுது அப்படின்னு கேட்டால், அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய சொந்த திட்டங்களை சில நேரத்தில் செயல்படுத்த நினைப்போம். தேவனுடைய திட்டத்தை நம்ம கேட்காம, நமக்குன்னு ஆண்டவர் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத அவரிடத்துல கேட்காம நம்முடைய சொந்த திட்டங்களை செயல்படுத்த நினைப்போம். அப்போ நம்மளாக சுயத்தில், சுய ஞானத்தில் போட்ட திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த நினைக்கும் போது ஆண்டவர் ஒதுங்கி நிற்பார். அவருடைய செயல்பாடுகளை, அவருடைய திட்டங்களை செயல்படுத்த முடியாதபடிக்கு அவர் யோசித்து கொண்டிருப்பார். ஆக சில நேரத்தில் தேவனுடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படாமல் போகுது அல்லது நிறைவேறாமல் போகுது அல்லது தாமதமாகுது அப்படின்னு சொன்னால், நம்முடைய சொந்த திட்டங்களை உள்ளே புகுத்த நினைப்போம். நம்மை நாமே ஞானி என்று நினைப்போம். நம்ம போடுற திட்டம் தான் சரின்னு நினைப்போம். ஆக ஒருவேளை நம்ம திட்டங்களை போடலாம், இருந்தாலும் அது சரியா இல்லையா, அது தெய்வ திட்டம் தானா, தெய்வ சித்தம் தானா என்று ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும். ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட காரியத்தில் இந்த திட்டங்களை நான் போட்டிருக்கிறேன், இது எனக்கு தெரியாது, ஆனால் இது உம்முடைய சித்தம் என்று சொன்னால் அதை வாய்க்க பண்ணும் என்று சொல்லி, அல்லது இது இல்லாமல் வேறு சில திட்டங்களை நீர் வைத்திருப்பீரையானால் அதை எனக்கு வெளிப்படுத்தி அதை நான் செயல்படுத்துவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்பீர்களே ஆனால் நிச்சயமாய்
தேவன் தம்முடைய திட்டங்களை உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாய் நடத்தி முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே சுய திட்டங்களை, தேவ திட்டங்களை ஏற்றுக்கொள்ளாமல், அதை அறிவதற்கு முயற்சி எடுக்காமல், தேவன் நமக்காக வைத்திருக்கிற பிளானை குறித்து நம்ம தெரிந்து அதன்படி செய்யணுங்களை யோசிக்காமல் நம்ம பாட்டுக்கு செய்துக்கிட்டு இருந்தோம்னா தேவ திட்டம், தேவ யோசனை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற தாமதமாகும். அடுத்தது, ஒருவேளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் சொன்னது நிறைவேறாமல் இருக்குது, அவர் போட்ட திட்டங்களெல்லாம் ஏன் என் வாழ்க்கையில் நிறைவேறலை அப்படின்னு சொன்னால், அதுக்கு அடுத்த ஒரு காரணம் என்னென்னா, தேவன் ஒரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையில் திட்டங்களை நிறைவேற்ற அவர் செயல்பட்டு கொண்டிருக்கும்போது, இன்னொரு பக்கம் பொல்லாத சாத்தான் என்ன செய்வான், நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டங்கள் செயல்படாத அளவுக்கு தடைகளை கொண்டு வருவான். அவர் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாத அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ போராடணுமோ, எவ்வளவுக்கு எவ்வளோ தடைகளை கொண்டு வரணுமோ கொண்டு வந்து, அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது என்பதற்காக அவன் பல திட்டங்களை போட்டு, அவன் பல தடைகளை கொண்டு வந்து, அவன் பல முயற்சிகளை எடுப்பான். ஆனாலும் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக என்னதான் பிசாசு தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்ற முடியாதபடி தடைகளை கொண்டு வந்தாலும், அந்த தடைகளை உடைக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவன் போடுகிற திட்டங்களை உடைக்க தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆக ஆண்டவருக்கு சித்தமானதை, அவர் சொன்னதை நிறைவேற்ற முடியாதபடி, அவருடைய திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த முடியாதபடி இல்லாத பிசாசு பல தடைகளை கொண்டு வரலாம். அதனால் கூட சில தாமதங்கள் ஏற்படலாம். ஆனாலும் முடிவு ஜெயந்தான். கர்த்தர் பெரியவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். ஆகவே சாத்தான் போடுகிற திட்டங்களையும், சாத்தான் கொண்டு வருகிற தடைகளையும் உடைத்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் போட்ட திட்டங்களை கண்டிப்பாய் செய்து முடிப்பார். பைபிளில் பார்த்தீங்கன்னா பல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நிறைய திட்டங்களை கர்த்தர் வைத்திருந்தார். ஆனால் அதை செயல்படுத்த முடியாதபடி பல தடைகளை பிசாசு கொண்டு வந்தார். ஆனால் அதையெல்லாம் முறியடித்து கடைசியில் தேவ திட்டம்தான் அந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறியது, செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம். அதுக்கு நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஒன்று ரெண்டு காரியங்கள் நம்ம சொல்லணும்னா, இன்றைக்கு யோசேப்பை பாருங்கள். அவன் சிறு வயதில் இருக்கும்போதே அவனை குறித்து சில திட்டங்களை தேவன் வகுத்து வைத்திருந்தார். அவனை கொண்டு அவன் பெரியவனான பிறகு, அவனை கொண்டு அவனுடைய குடும்பத்தை போஷிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்களை போஷிக்கணும் என்றெல்லாம் அவர் திட்டம் வைத்திருந்தார். அதை அவன் கண்ட சொப்பனத்தின் மூலமாகவும் வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் அது உடனே நடந்துச்சா? இல்லை, பல காலங்கள் பிடித்தது, பல வருஷங்கள் பிடித்தது. ஆனால் அதே சமயம் அதுக்கு இடையில் எவ்வளவோ போராட்டம், அவன் தேவனுடைய திட்டம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற முடியாதபடிக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்ன நடந்தது? பல தடைகளை பிசாசு கொண்டு வந்தான், பல போராட்டங்களை கொண்டு வந்தான், பல தீமைகளை கொண்டு வந்தான். ஆனால் ஆண்டவரோ அதையெல்லாம் நன்மையாக முடிய பண்ணி அந்த தடைகளையெல்லாம் உடைத்து ஒரு நாள் யோசேப்பை எகிப்துக்கு அதிபதியாக்கி, கர்த்தர் போட்ட திட்டத்தின்படியே தன்னுடைய ஜனங்கள் அந்த பஞ்சத்தில் அழிந்து போகாதபடி யோசேப்பின் மூலமாய் அவர்களை போஷித்தார், காப்பாற்றினார். அவருடைய யோசேப்பின் வாழ்க்கையில் தேவன் சொன்னது நிறைவேறியது, கர்த்தர் போட்ட திட்டங்கள் நிறைவேறியது. யோசேப்பு அவனுடைய வாழ்க்கையில் தனக்குன்னு ஒரு திட்டத்தையும் வைக்கல. பிரைசலான், அவன் விற்கப்பட்டான், எகிப்து கொண்டு போகப்பட்டான், போர்த்திவாருடைய வீட்டில் அடிமையாக இருந்தான், செய்யாத குற்றத்துக்காக சிறைச்சாலைக்கு போனான். ஒரு நாளும் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் தனக்குன்னு ஒரு திட்டத்தை அவன் போடவே இல்லை, தனக்குன்னு ஒரு சொந்த திட்டத்தை அவன் வைத்துக்கொள்ளவே இல்லை. நூற்றுக்கு நூறு முற்றிலும் தன்னை ஒரு வெறுமையாக்கி, கர்த்தாவே, நீர் எப்படி என் வாழ்க்கையில் என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ அது நிறைவேற நான் ஒப்புக் கொடுக்கிறேன், அந்த திட்டங்கள் என் வாழ்க்கையில் நடப்பதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி, அது என்ன நடந்தாலும் சரி, அது இன்பமோ துன்பமோ லாபமோ நஷ்டமோ புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ எந்த சூழ்நிலையிலும், ஆண்டவரே உம்முடைய திட்டம் நிறைவேற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று யோசேப்பு இருந்தபடினால, அவன் வாழ்க்கையில் பல சோதனைகளை இந்த பொல்லாத சாத்தான் கொண்டு வந்தாலும் அதையெல்லாம் உடைத்து கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். அதே போல் தாவீது, அவன் சிறு வயதாக இருக்கும்போதே அவனை தான் எதிர்காலத்தில் அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜா வாக்குறோன்னு கர்த்தர் திட்டம் வைத்திருந்தார். ஆனால் என்ன நடந்தது? அடுத்த நாளே அப்படி செய்துட்டாரா? இல்லை, பல தடைகளை தாண்டி செல்ல வேண்டியது இருந்தது, பல அவமானங்களை தாண்டி செல்ல வேண்டி இருந்தது, பல போராட்டங்கள், பல மரண கட்டுகள் எல்லாவற்றையும் தாண்டி, ஆனாலும் பாருங்கள், அவன் ராஜாவாக கூடாது என்பதற்காக விசாசி எவ்வளவோ போராட்டங்களை கொண்டு வந்தான். அதையெல்லாம் முறியடித்து தாவீதின் வாழ்க்கையில் கர்த்தர் என்னென்ன திட்டங்களை வைத்திருந்தாரோ அதையெல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம். தாவீதும் சொல்லப்போனால் தனக்குன்னு ஒரு திட்டத்தை அவன் வைத்துக்கொள்ள, அவனுக்கு தெரியாது கோலியாத்தை போய் ஜெயிப்போம், அல்லது யுத்த வீரனாக வருவோம், ஆயிரம் பேருக்கு அதிபதியாக வருவோம், அந்த நாட்டுக்கு ராஜா, ஒரு நாளும் அவன் திட்டம் போடலை. ஆண்டவர் தான் அவன் வாழ்க்கையில் திட்டத்தை வகுத்து கொடுத்தார், அதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தான். கர்த்தர் என்ன செய்ய சித்தமோ அவருடைய திட்டத்தின்படி அவன் வாழ்க்கை எல்லாத்துக்கும் அவன் ஒப்புக் கொடுத்தான்.
அதன்படி தேவன் அவனுடைய வாழ்க்கையில் செய்து முடித்தான். ஆபிரகாம பாருங்கள், சொந்த ஊர்லேருந்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்குள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும், எல்லாரும் சொல்லி இந்த காண தேசத்தை உன் சொந்தம் சந்ததிக்கு சொந்தமாக கொடுப்பேன்னு சொன்னார். அவர் சொன்னது, அவர் போட்ட திட்டங்கள் எல்லாம் உடனடியாக நிறைவேறல. இடையில எத்தனையோ சில வருஷங்கள் பிடித்தது. அதற்கிடையில் ஜனங்கள் எகிப்துக்கு போனாங்க, அடிமைப்பட்டாங்க, விடுதலையானாங்க, காண வனாந்திர பிரயாணம், இப்படி பல காலகட்டங்கள் அதெல்லாம் தாண்டி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் சந்ததிக்கு அந்த கானான் தேசத்தை சொன்னபடியே செய்தாரே, கொடுத்தாரே, போட்ட திட்டத்தை நிறைவேற்றினாரே. ஆக பிரியமானவர்களே, இப்படி பல காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த நாளிலே எந்த காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? ஐயோ, கர்த்தர் சொன்னது நிறைவேறவில்லையே, அல்லது தேவன் போட்ட திட்டம் என் வாழ்க்கையில் நடக்கலையே, அல்லது எதோ சொன்னாங்க என்னை பற்றி பல வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொன்னாங்களே, அதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கலையே, நான் இவ்வளோ நாளாக நம்பிக்கொண்டிருந்தேனே, இதெல்லாம் நடக்கும்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேனே, தேவ திட்டம் எப்படி நிறைவேறணும்னு சொல்லி நம்பிக்கொண்டிருந்தேனே என்று சொல்லி, ஒருவேளை உங்கள் குடும்ப வாழ்க்கை குறித்தோ, இல்லை தொழில் வியாபாரத்தை குறித்தோ, இல்லை உங்கள் ஊழியத்தில் அல்லது உங்கள் சபையில் ஏதாவது காரியங்கள் நடக்கும்னு நம்பிக்கையாக இருந்து அது நடக்காமல் போயிருக்கலாம், அல்லது தாமதமாகி கொண்டு இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க, தயவு செய்து சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு தடைகள் வந்திருக்கலாம், இன்றைக்கு ஒருவேளை பலவருடைய எதிர்ப்புகள் நீங்கள் சந்தித்திருக்கலாம், இன்றைக்கு ஒருவேளை எதுவுமே நடக்காதது போல ஒரு வெறுமையாக தோணலாம், இன்றைக்கு பல பேர் என்ன ஆண்டவர் ஆண்டவரோட நம்பிக்கொண்டிருந்த கடைசியில் இப்போ ஒன்றுமே எதுவுமே நடக்காமல் போயிருச்சேன்னு சொல்லி பல பேர் ஏளனமாக கூட உங்களை பேசிக்கொண்டிருக்கலாம். ஸோ பிரியமானவர்களே, எது எப்படியோ இன்றைக்கு தேவன் சொன்னதை நிறைவேறவில்லையே, அவர் கொடுத்த வாக்குகள் நிறைவேறவில்லையே, அவர் போட்ட திட்டம் என் வாழ்க்கையில் நடக்கலையேன்னு சொல்லி கலங்கி போய் நிற்கிறீங்களா, சோர்ந்து போய் நிற்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. எப்பேற்பட்ட தடைகளையும் என் ஆண்டவர் உடைத்து தீர்வார். இன்றைக்கு ஒருவேளை நடக்காதது போல தெரியலாம், அவர் போட்ட திட்டங்கள் நிறைவேறாதது போல தெரியலாம், ஆனால் கண்டிப்பாய் ஒரு நாள் வரும். அன்றைக்கு நீங்கள் ஆனந்த கண்ணீர் விடுகிற அளவுக்கு நிச்சயமாய் இன்றைக்கு வாழ்க்கை என்ன நடக்கிறது, எங்கே போகிறது என்று தெரியாமல் கூட நீங்கள் இருக்கலாம், இது எங்கே போய் முடியுமோன்னு கூட தெரியாமல் ஒரு விடை கிடைக்காமல் நீங்கள் இருக்கலாம். நான் பண்ண ஜபமெல்லாம் வேஸ்ட்டாக போச்சோ, விட்ட கண்ணீரெல்லாம் வேஸ்ட்டோ, தெய்வ பாதத்தில் இவ்வளோ நாள் நான் விழுந்து கிடந்தது, காத்திருந்தது, உபவாசித்தது, எல்லாமே வீணாக போச்சோ என்று கூட நீங்கள் நினைக்கலாம். இல்லை, தப்பான ஒரு முடிவுக்கு வராதிங்க. தயவுசெய்து உங்கள் நம்பிக்கையை விட்டுறாதீங்க. தேவன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை, யார் யார் வாழ்க்கையில் சொன்னதை நிறைவேற்றும் போது, ஏன் உங்கள் வாழ்க்கையில் சொன்னதை நிறைவேற்ற முடியாது, யார் யாருடைய வாழ்க்கையிலேயே போட்ட திட்டங்கள் எல்லாம் செய்து முடிக்கும் போது, ஏன் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் போட்ட திட்டங்களை நிறைவேற்றக்கூடாது? கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஆகவே உங்களை குறித்து ஆண்டவர் பல திட்டங்களை வைத்திருக்கிறார். உங்கள் ஊழியத்தை குறித்து, உங்கள் சபை குறித்து பல பிளானை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுடைய திருமண காரியத்தை குறித்து, உங்களுடைய வேலையை குறித்து, உங்கள் வீடு கட்டுகிற விஷயம், உங்கள் குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றையும் குறித்து, உங்கள் தொழில் வியாபாரத்தை குறித்து பல திட்டங்களை கர்த்தர் போட்டு வச்சுருக்கிறார். உண்மையாகவே சூப்பரான ஒரு பிளான் எல்லாம் கர்த்தர் உங்களை குறித்து வச்சுருக்கிறாருங்க. நிச்சயமாக சொல்கிறேன், தயவு செய்து சோர்ந்து போகாதீங்க. நம்ம போடுற திட்டமெல்லாம் என்னங்க, பைபிள் அழகாக சொல்லுது, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, பூமியிலிருந்து வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் உன்னை விட நான் சிறந்ததாக உன்னை குறித்து நினைக்கிறேன்னு சொல்கிறார். நம்ம போடுற திட்டமெல்லாம் தரமாட்டோம், ஆனால் ஆண்டவர் நம்ம குறித்து போடுறார் பாருங்கள் திட்டம். அதெல்லாம் பூமியிலிருந்து வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமானது, அவ்வளவு சிறந்தது, அவ்வளவு மேன்மையானது. அதனால் தயவு செய்து ஒருவேளை நீங்கள் போட்ட திட்டம் ஒருவேளை அது வந்து செயல்படாமல் அல்லது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கலாம், கவலைப்படாதீங்க. உங்களுக்குன்னு கர்த்தர் சூப்பரான பிளானெல்லாம் வச்சுருக்கிறார். ஆமென். எல்லாத்து குறித்து, எல்லாம் தொழில் வியாபாரம் வீடு குடும்பம் ஊழிய சபை எல்லாத்தையும் குறித்து சூப்பரான திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். சீக்கிரமாக அதை நிறைவேற்ற போகிறார். அதனால் நாம் மட்டும்தான் திட்டம் போடணும் நினச்சிக்காதீங்க, அது உண்மையிலேயே கர்த்தர் நம்மை குறித்து பல திட்டங்களை வைத்திருக்கிறார். ஸோ சொன்னேன் நிறைவேற்றுவேன், திட்டமணினேன் செய்து முடிப்பேன். இது யார் சொன்னாலும் ஒருவேளை நம்ம நம்ப முடியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் சொல்லிட்டாருங்க, கர்த்தர் சொல்லிட்டார், வாக்கு மாறாதவர் சொல்லிட்டார், கண்டிப்பாக நிறைவேறும். பொய் பேசாதவர், மனம் மாறாதவர், உண்மை உள்ளவர் சொல்லிட்டார், கண்டிப்பாக நடந்துதான் தீரும். எல்லாத்துக்கும் மேலே இதை செய்வதற்கு சர்வ வல்லமை உள்ளவர் சொல்லிட்டார், நடந்துதான் தீரும். ரெண்டாவது, அவர் மனிதன் அல்ல, தெய்வம், நிச்சயமாக செய்வார். ஆகவே கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிற அன்னைக்கு நீங்கள் தளனமிருந்து நடக்க போகிறீங்க. உங்களை ஏளனமாக பார்த்தவங்கெல்லாம் ஆச்சரியப்பட போகிறாங்க. இன்னைக்கு அழுது கொண்டு இருக்கிறீங்க, முடங்கி போய் கிடக்கிறீங்க, ஆனால் தேவ திட்டம் ஒரு நாள் நிறைவேறும். இந்த தடைகளெல்லாம் உடைந்து இப்படி காரியம் வாய்க்கலையேன்னு சொல்லி கலங்கி நிற்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் ஒரு நாள் அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்கி செய்யும் போது நீங்கள் ஆனந்த கண்ணீர் விடத்தான் போகிறீங்க, தலை குனிஞ்ச இடத்துல தலை நிமிரத்தான் போகிறீங்க. உங்களை ஏளனமாக பார்த்தவங்க வாழ்க்கையில் அவங்க முன்னாடி கர்த்தர் உங்களை உயர்த்தி கண்டிப்பாக
ஆசீர்வதிக்க தான் போகிறார். ஸோ மனம் விட்டுறாதீங்க, நம்பிக்கை விட்டுறாதீங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை அழைக்கும்போது என்ன திட்டங்களை போட்டிருந்தாரோ, அல்லது நீங்கள் கேட்கும்போது என்ன திட்டங்களை வகுத்தாரோ, அல்லது எப்போ எந்த நேரத்தில் உங்களுக்குன்னு ஒரு திட்டங்களை வகுத்தாரோ, கண்டிப்பாக செய்து முடிப்பார். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள், தொடர்ந்து ஜெபத்தை விட்டுறாதீங்க, இன்னும் பரிசுத்த வாழ்க்கை விட்டுறாதீங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்க. இரவு பகலும் அவருடைய பாதத்தில் விழுந்து கிடப்போம், அவருடைய மார்பில் சார்ந்து கொள்வோம். நிச்சயமாய் அழைத்தவர் உண்மையுள்ளவர், சொன்னதை நிறைவேற்றுவார், போட்ட திட்டங்களை உங்களுக்கு செய்து முடிப்பார். ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவை நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் நீ பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, எத்தனையோ திட்டங்களை நாங்கள் போடுகிறோம் ஆண்டவரே, ஆனாலும் அது வாய்க்காமல் போகிறது. ஆனால் நீர் எங்களை குறித்த திட்டங்களை போடுவீரே, ஆனால் நிச்சயமாய் அது வாய்க்கும் அல்லவா? ஒருவேளை இடையில பல தடைகள் வந்தாலும் அதை உடைத்து நீர் நிறைவேற்றுவீர் அல்லவா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எத்தனையோ பேர் சோர்ந்து போயிருக்கிறார்களப்பா. ஏன் கர்த்தர் சொன்னது என் வாழ்க்கையில் நடக்கவில்லை, ஏன் அவர் போட்ட திட்டங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லை என்று எத்தனையோ பேர் கலங்கி நிற்கிறாங்கப்பா. குறிப்பாக எத்தனை ஊழியக்காரர்கள் தன்னுடைய ஊழியத்தில் சபையில் கர்த்தர் சொன்னபடி நடக்கவில்லையே, என்னை அழைத்தபோது அவர் சொன்னதெல்லாம் இப்பொழுது நிறைவேறவில்லையே, சில காரியங்கள் எல்லாம் அவர் வெளிப்படுத்தித்தானே நான் ஜெபித்தேன், ஆனால் ஏன் நடக்கவில்லை என்று கலங்கி நிற்கிற நம்முடைய ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவர்களை பலப்படுத்துங்கப்பா. என்னதான் தடைகள் வந்தாலும் ஒரு யோசேப்பினுடைய வாழ்க்கையில் சொன்னதை செய்து முடித்தீரே, ஒரு தாவீதினுடைய வாழ்க்கையில் போட்ட திட்டங்களை நிறைவேற்றி முடித்தீரே. அது கால தாமதம் ஆகியிருக்கலாம், பல போராட்டங்களை சந்தித்தவர்கள் தாண்டி வந்திருக்கலாம், ஆனாலும் நீ சொன்னதை திட்டமிட்டதை செய்து முடித்தது போல இன்றைக்கு கலங்கி நிற்கிற அந்த ஊழியக்காரர்கள், சபை தலைவர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஆண்டவரே, சபை மூப்பர்கள் இன்னுமாய் உடன் ஊழியர்கள் இன்னும் தகப்பனே ஸ்தோத்திர ஊழியத்தை தொடங்கி காத்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் சோர்ந்து போக விடாதீங்க, பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நல்ல கிருபைகளை கொடுங்க, சுகத்தை கொடுங்க. ஆண்டவரே அவர்கள் ஊழியத்தில் சோர்ந்து போகாதபடி இன்னும் அதிகமாய் பலப்பட, தொடர்ந்து ஊழியத்தை வல்லமையாய் செய்ய கர்த்தர் செய்வார். எனக்கென்று போட்ட திட்டங்களை, என் சபைக்கென்று போட்ட திட்டங்களை செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஓடட்டும், எழும்பட்டும். முடங்கி போன கால்கள் திடப்படுத்துங்க, தளர்ந்து போன கைகள் கால்களை திடப்படுத்துங்க. இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அல்லவா? பிள்ளைகளை பலப்படுத்துங்க. அதுபோல ஒருவேளை இவர்கள் ஊழியக்காரர்கள் அல்லாமல் விசுவாசிகளாக இருக்கலாம், அல்லது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சிறியோர் பெரியோர் யாராக இருந்தாலும், தகப்பனே இவர்கள் வாழ்க்கையில் நீர் எவ்வளவு சூப்பரான பிளான் எல்லாம் வச்சிருக்கிறீங்கப்பா. ஒருவேளை திருமண காரியத்தில் தான் போட்ட திட்டம் நடக்கவில்லையே என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு நீர் எவ்வளவு நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறீர், உம்முடைய திட்டத்தின்படி நல்ல வரன்களை, நல்ல கணவன் அல்லது மனைவி இவர்களுக்கு வாய்க்க பண்ணுவீரா? அப்பனே வீடு கட்டுகிற விஷயத்தில் ஆண்டவரே உம்முடைய திட்டம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செயல்படுவதா? கர்த்தாவை குடும்பம் நடத்துகிற விஷயத்திலும் ஆண்டவரே தொழில் வியாபாரங்களில் இவர்கள் போடுகிற திட்டங்கள் வாய்க்காமல் போயிருக்கலாம், ஆனால் உம்முடைய திட்டம் இந்த தொழிலை குறித்து, வியாபாரத்தை குறித்து நீர் போட்டிருக்கிற திட்டம் நடப்பதாக, எல்லா கையிட்டு செய்கிற காரியங்களையும் ஆசீர்வதிப்பீராக, நல்ல வருமான சம்பாத்தியங்களை கொடுப்பீராக, வறுமைகள் தோல்விகள் நஷ்டங்கள் விலகுவதாக. தகப்பனே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில் சாத்தான் போடுகிற திட்டங்கள் வாய்க்காமல் போகட்டும் இயேசுவே நாமத்தினாலே. சாத்தானுடைய தடைகள் எல்லாம் உடைந்து போகட்டும் இயேசுவே நாமத்தினால். தேவ திட்டங்கள் மாத்திரம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நாங்கள் போடுகிற திட்டத்தை விட, நாங்கள் நினைக்கிற நினைவுகளை விட, பூமியை விட வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய், எங்களை விட மேலான திட்டங்களை எங்களுக்காக நீங்கள் வைத்திருக்கிறீங்கப்பா. அந்த திட்டங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அதற்காய் காத்திருக்க, நம்பிக்கை இழக்காமல் இருக்க உதவி செய்யுங்கப்பா. பிளஸ் லார்ட், ஆசீர்வதிங்க, சொன்னதை நிறைவேற்றுங்க. ஆண்டவரே ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றினீரே, எங்கள் வாழ்க்கையிலும் நிறைவேற்றணப்பா. யோசேப்புக்கு திட்டத்தை நிறைவேற்றி முடித்தீரே, எங்கள் வாழ்க்கையிலும் திட்டங்களை நிறைவேற்ற முடியும். தாவீதினுடைய வாழ்க்கையில் போட்ட திட்டங்களை செய்து முடித்தீரே, எங்கள் வாழ்க்கையிலும் எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற திட்டங்களை செய்து முடிப்பீரா? பலப்படுத்தும் நம்மின பிள்ளைகள் கைவிடாமல் கரை சேர்த்து தலை நிமிரச் செய்து ஒரு வெற்றியுள்ள ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கருவித்தார். இன்றைக்கே கண்ணீரை துடையும். இப்பொழுதே இந்த வார்த்தை கேட்கும் பொழுது இவர்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும், இவர்களுடைய எல்லா சோர்வுகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிற நாட்களிலே உடைய கரம் எங்களோடு இருந்து நடத்துவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆம். பிரியமானவர்களே சந்தோஷமா இருங்க. நீங்க போட்ட பிளான் எல்லாம் என்ன? தேவன் போட்ட பிளான் உங்களுக்கு நிறைய இருக்கு, அதெல்லாம் ஒன்னா செஞ்சு முடிக்க போறாரு. காத்திருங்க, சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார். மேசியா மினிஸ்ட்ரீஸ் என்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. இதில் இருக்கிற செய்திகள் பாடல்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். காட் பிளெஸ் யூ.